திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த நாற்றாம்பள்ளி அருகே புதுப்பேட்டை பகுதியில் வசிப்பவர் சுரேஷ் இவர் தொடர்ந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இரண்டு லட்சம் என பல்வேறு தொகைகளில் சீட்டு நடத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் கொரோனா நோய் தொற்று காலகட்டத்தில் அவ்வப்போது சீட்டு நடத்தாமல் நிறுத்தி வைத்ததாக கூறப்படுகிறது அதன் பிறகு நோய் தொற்று கட்டுப்பாட்டுகளுடன் தளர்வு ஆனவுடன் சீட்டு நடத்த தொடங்கிய சுரேஷால் சீட்டு எடுப்பவர்களுக்கு பணம் கொடுக்க முடியாமல் தடுமாறியுள்ளார் இதனால் சீட்டை கட்டி ஏமாற்றமடைந்த பொதுமக்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சீட்டில் தள்ளி எடுத்த பணத்தை திரும்ப கொடுக்குமாறு சுரேஷ் வீட்டின் முன்பு முற்றுகையிட்டனர் இது குறித்து பொதுமக்கள் கூறுகையில் நாங்கள் கடன் வாங்கி எங்கள் அவசர தேவைக்காக சீட்டு கட்டினோம் சுரேஷ் என்பவர் ஐந்துக்கும் மேற்பட்ட பல்வேறு தொகையில் சீட்டு நடத்தி வந்தார் எங்களுடைய தேவைக்காக சீட்டு தள்ளி எடுக்கும் பொழுது சீட்டு பணத்தை தராமல் ஏமாற்றி காலம் கடத்தி வந்தார் இது குறித்து போய் கேட்டால் அடியாட்களை வைத்து மிரட்டுவதும் அடிப்பதும் வாடிக்கையாக வைத்துள்ளார் ஒரு சில தினங்களுக்கு முன்பு கூட சீட்டு பணம் கேட்டுப்போன நபரை அடியாட்களை வைத்து அடித்து துன்புறுத்தியதால் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார் என்றும் குற்றம் சாட்டினர் மேலும் இது குறித்து பல முறை காவல்துறையிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் தற்போது அவருடைய வீட்டின் முன்பு முற்றுகையிட்டு உள்ளோம் என்று கூறினார் இதனால் சுமார் இரண்டு மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது